அம்மனுக்கு கொடுத்த எலுமிச்சமால கருத்து போச்சு எப்படி இன்னைக்கு வெயில கொஞ்சம் உக்கிரமா இருக்கு அதான் கருத்து போச்சு நெருப்புக்கு தான் நிறத்த மாத்திர சக்தி இருக்கு வெயிலுக்குமா அப்படின்னா ஒரு மாய நெருப்பு கண்ணுக்கு தெரியாம காத்துல கலந்து வந்திருக்குன்னு அர்த்தம் எலுமிச்சம்பழத்தை விடுமா கருத்தா வேற வாங்கிக்கலாம் பெத்தவள செத்தா அதுக்கு ஈடு கட்ட முடியுமா ஒரு குழந்தைக்கு அம்மா போட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு என் சக்திக்கு நான் பாடி பார்த்துட்டேன் என் பம்ப சத்தம் அந்த பராசக்தி காது கேட்கல நீ வந்து பண்ணாதான் அம்மா இறங்குவோம் தயவு செய்து வந்துருமா என்னப்பா இது யாரோ ஒரு குழந்தைக்கு அம்மா போட்டிருக்குன்னு சொன்ன அதை நான் வந்து இறக்கி விடணும்னு சொன்ன இறக்கி விட வேண்டிய என்னையே இப்படி மலையேற வச்சிட்டியே உன்னை பிடிச்சிருக்கிற சாமிய மலையத்தை தான் உன்னை இங்க நான் கூட்டு வந்தேன் நான் பம்பக்கார இல்ல மந்திரக்கார இது வெறும் பாறை இல்ல அசுர பாறை மனுஷன்ல தான் அசுரம் இருக்கா பாறையிலேமா இந்த பகாசூரம் மலைக்கு பசி அதிகம் இவன் தேவர்களையே காவு வாங்கினவன் இங்க ஏன் மந்திர சக்தியை தவிர வேற எந்த சக்தியுமே பலிக்காது நீ ஏதோ ஒரு சித்து வேலையான ரெண்டு பேரை காவு வாங்கினியாமே இவனுக்கு நரபலி கொடுத்து ரொம்ப நாள் ஆகுது இன்னைக்கு உன்னையே பலி கொடுக்கறதா இருக்கிற எப்படி வசதி வேப்பில கறிக்கே வேப்பில அடிக்க பாக்குறியா அதுவும் வேப்பில மந்திரிச்சா பரவாயில்ல கருவேப்பில மந்திரிக்க பாக்குறியே இங்க தேவசக்தி பலிக்காதா காத்துல கலந்திருக்கிற கருமாறிடானா எங்க அண்ணன் கையில கோவர்தனகிரி என் கையில இந்த அசுரகிரி கையில பயங்கர ஆயுதத்தோட வந்துட்டு இருக்கா ஆயுதமா எங்க அங்க பாரு என்னமா இது சாப்பாட பெட்டிக்குள்ள வச்சு கொண்டாடுறாங்க அத போய் ஆயுதம் சொல்றிய பின்ன இந்த உலகத்துல சாப்பாடை விட பயங்கரமான ஆயுதம் வேற எதுவுமே கிடையாது ஏன்னா உப்பிட்ட வரை உள்ளளவு நினைனு சொல்லுவாங்க சாப்பிட்டா நாம அவங்களுக்கு எதிராக நடக்க முடியாது இல்லையா அதா சாப்பாடு போட்டு இந்த கவுக்கு பாக்குற ஓஹோ ஆ நீ போய் கொஞ்சம் மஞ்சள் தண்ணி கொண்டு வா சரிம்மா என்ன இதெல்லாம் இன்னைக்கு எங்க வீட்டு முறை அதான் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் பழி வாங்க வந்தவளுக்கு பந்தியா இன்னைக்கு நான் விரதம் சாப்பிட மாட்டேன் விரதத்தால வேண்டாங்கிறீங்களா இல்ல என் மேல இருக்கிற விரோதத்தால வேண்டாங்கிறீங்களா உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்யக்கூடாது இல்லையா அதனால வேண்டாங்கிற அம்மா அடங்கிடுச்சு ஆனா பழி உணர்ச்சி அடங்கல அடங்காது அம்மா
இது நினைவா நிஜமா? எது எப்படியோ அந்த பூசார் இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் என் புருஷன் உயிருக்கு ஆபத்து. என் புருஷ உயிரை காப்பாத்தணும்னா முதல்ல அவரை இந்த ஊரை விட்டு கூட்டிட்டு போயிடணும். என்னங்க எங்க போனாரு? என்னம்மா யார தேடுற? அவர் எங்க? மாப்பிள்ள காலையில கோயிலுக்கு போயிட்டாரு. என்னங்க சொல்லாம கொல்லாம கோயிலுக்கு வந்துட்டீங்க? இன்னை காப்பு கட்டுற திருவிழா, பூசாரி அவன் வர சொன்னாங்க, அதான் வந்து காப்பு கட்டிக்கிட்டேன். சரி சரி புறப்படுங்க, நம்ம ஊருக்கு போறோம். வாங்க. ஊருக்கா? காப்பு கட்டிக்கிட்டவங்க திருவிழா முடியற வரைக்கும் ஊர் எல்லையை தாண்ட கூடாது. ஊர் எல்லையை தாண்டா என்ன ஆகும்? போட்டம்மா, இந்த கோயில் சம்பிரதாயம் உங்களுக்கு தெரியாதுல்ல? காப்புங்கிறது வெறும் மஞ்சக்கீரை கட்டுறது இல்ல. காப்பு ஆத்தா கொடுக்குற வாக்கு, வாக்கு தவறுனா உன் புருஷன் இருக்க ஆபத்து வந்துடும். காப்பு கயிறு கையில இருந்தா தானே ஊரலை தாண்ட முடியாது. இத கழட்டி எரிஞ்சிட்டா சாமுண்டி பிரமாதம். என்னமாச்சு? ஏன் அலறன? ஒண்ணு இல்லம்மா, கனவு. அம்மா நீ எதுக்காக இந்த ரூமுக்கு வந்த? மாப்பிள்ள திருவிழாக்கா காப்பு கட்டிருக்காரு, திருவிழா முடியற வரைக்கும் தனியா தான் படுக்கணும். நீ வந்து என் ரூம்ல படு. வா. அம்மா திருவிழா முடியற வரைக்கும் அந்த காப்பு கை தவிக்க கூடாதா? அதுதான் சம்பிரதாயம். சப்போஸ் வெளியூர்ல இருக்கிற அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ ஏதோ சீரியஸ்னா அப்ப கூட ஊரு விட்டு போக கூடாதா? அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டா மாரியம்மன் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு காப்பு கைத்த கழட்டி மஞ்சள் தண்ணியில போட்டுட்டு ஊருக்கு போலான்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அப்படியா? வெரி குட். மெட்ராஸ்ல இருக்கிற என் மாமியாருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி நானே ஒரு பொய் தண்ணிய கொடுக்கறேன், அந்த காப்பு கைத்த அவுக்கிறேன். ஏன் அவ்வளவு லேட்ட? காலையில வருவான்னு எதிர்பார்த்த? தந்தி வரும் முன்னாடி உங்களுக்கு எப்படி தெரியும்? தினத்தந்தில பார்த்தேன். குடு அம்மா, அதுல ஒரு கையெழுத்து போடுங்கம்மா. வரமா போயா? என்ன ரத்னா, என்னாச்சு? உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா? டெலிகிராம் வந்திருக்கு. எங்க வீட்டுல போன் இருக்கு, போன்ல விஷயத்தை சொல்லாம ஏன் தந்தி கொடுத்துருக்காங்க? எங்க அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ற நேரமா இது? அத்தைக்கு உடம்பு சரியில்லை, சீக்கிரமா அவங்களை போய் பார்க்கணும். நீங்க போய் ரெடி அவங்க. இங்க வந்துடுறேன். பத்திரம் பாப்பலாம். கொஞ்சம் இருங்க. என்ன? ஒன்னும் இல்ல, இந்த காப்பு கைத்த கட்டிக்கிட்டு ஊர் எல்லையே தாண்ட கூடாது. ஆபத்துக்கு பாவம் இல்ல, அதனால இந்த காப்பு காத்த கட்டி சாமி ரூம்ல இருக்கிற மஞ்சள் தண்ணியில போட்டுட்டு வந்துருங்க. என்னம்மா உனக்கு உடம்பு சரியில்லை தந்தி வந்துச்சு, நீ எப்படிங்க? தந்தியா? யார் கொடுத்தது? ரத்னா அந்த தந்தி யார் கொடுத்தாங்கன்னு பாக்கலாம். அது அத்தைக்கு உடம்பு சரியில்லைங்கிற பதட்டத்துல கிழிச்சு போட்டுட்டேங்க. அம்மா நல்லா இருக்கும் போது யார் இந்த தந்தியை கொடுத்துருப்பாங்க? போட்டம் விடுப்பா, வேண்டாதவங்க கொடுத்தாங்களோ விளையாட்டுக்கு கொடுத்தாங்களோ, நான் நல்லா இருக்கேன் இல்ல? ஆமா, அது என்ன கையில?
திருவிழா நல்லபடியா நடக்கணும்ன்றதுக்காக காப்பு கட்டிருக்கம்மா. அப்படியா? எந்த காரணத்து கொண்டு நீ ஊர் எல்லையை தாண்ட கூடாது, யாரு சொன்னாலும் இத கழட்ட கூடாது. நீ பேசிக்கிட்டு அம்மா, நான் போய் லீவ கேன்சல் பண்ணிட்டு வந்துறேன். ஏண்டி, பொய் தந்திய கொடுத்து உன் புருஷனை ஊரை விட்டே கூட்டிட்டு போலான்னு நினைச்சியா? என்கிட்ட மந்திரமே பலிக்காது, உன் தந்திரமா பலிக்கும். என்னடி உறவை மாத்திர, வந்திருக்கிறது அத்தை இல்ல ஆத்தா. நாளைக்கு பௌர்ணமி, அதுக்குள்ள புதையல் எடுத்தாகணும். இல்லனா நான் செய்த இத்தனை யாகத்துக்கும் பலனே இல்லாம போயிடும். எப்படி புதையல் எடுக்கிறது? கிணறு விட்ட பூதங்களை பண்ண மாதிரி இப்ப கோயில் மூட போய் அம்மனை நேர்ல வந்தால அம்மனை கட்டுப்படுத்தணும். தன்னை மறந்த நிலையில அம்மன் இருக்கும் பொழுது தாராளமா புதையல் எடுத்துடலாம். பம்ப சத்தத்தை கேட்டா அம்மன் மெய்மறந்துருவா? அப்ப பம்ப சடையாண்டிய வச்சு படைவெட்டு அம்மனை கட்டுப்படுத்து. கோயில் தர்மகர்த்தா ஏன் வீடு தேடி வந்திருக்கீங்க? ஊர் நல்லா இருக்கணும்னா உன் வீட்டுக்கு என்னப்பா, ஜெயிலுக்கு கூட போக தயாரா இருக்க? ஐயா சரியாண்டி, நம்ம ஊரை காப்பாத்துற பொறுப்பு உங்ககிட்ட தான் பாருக்கு. என்னையா என்னென்னமா சொல்றீங்க? ஆமாப்பா, நம்ம ஊருக்கு பூசாரியா வந்திருக்கிறது வேற யாரும் இல்ல, படைவீட்டம்மன் தான். இன்னைக்கு பௌர்ணமி, படைவீட்டம்மன் இன்னையோட இந்த ஊரை விட்டு போறதா முடிவு பண்ணிருக்கா. அப்படியா? ஆத்தா இந்த ஊரை விட்டு போயிட்டா ஊரை யாரையா காப்பாத்துவா? அதான் அதான், அவளை தடுத்து நிறுத்தணும், அதுக்காக தான் உன தேடி வந்திருக்கேன். நம்ம திட்டம் புரியாம அம்மனை கட்டுப்படுத்த ஒத்துக்கிட்டான், இது நமக்கு கிடைச்ச முதல் வெற்றி. ஒரு முக்கியமான விஷயம், முத்துமாரியம்மன் ஊர்வலம் நடக்க கூடாது, அதை நீ போய் தடுத்து நிறுத்து. அதுக்குள்ள புத்துக்கோயில் பொக்கிஷத்தை நான் எடுத்துறேன். நான் இருக்கிற வரைக்கும் அந்த பொக்கிஷத்தை உங்களால எடுக்க முடியாது. மாப்ள, நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? தோப்பு பங்களால ஏதோ தப்பு நடக்குன்னு சந்தேகப்பட்டு வந்தேன். இங்க தப்பு மட்டும் இல்ல, பெரிய பாவமே நடக்குது. புத்துக்கோயில் பொக்கிஷம் ஒண்ணு அம்மனுக்கு சேரணும், இல்ல அரசாங்கத்துக்கு சேரணும். நடுவுல நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கொள்ளையடிக்க நான் விட மாட்டேன். இப்பவே போய் போலீஸ் கிட்ட சொல்லி பொக்கிஷத்தை எடுக்க சொல்றேன். மாப்ள ஒரு நிமிஷம், நீங்க இந்த ஊர் எல்லையை தாண்டி போக கூடாது, போகவும் முடியாது. என்ன, உங்க கையில காப்பு கட்டிருக்கீங்க? உங்க கையில காப்பு மாட்டுறதுக்கு இந்த காப்பு அறுத்து எறியறதுல தப்பே இல்ல. இன்னைக்கு பௌர்ணமி, முத்துமாரியம்மன் கோயில் திருவிழா சுமங்கல பூஜையோட இன்னைக்கு ஆரம்பமாகுது. இந்த மாங்கல்யத்தை கட்டிக்க. அம்மா, என்னையும் ஒரு பக்தியா ஏத்துக்கிட்ட என் தாலி நிலைச்சு இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணி கொடுங்கம்மா. என்னம்மா தாலியை தவறு விட்டுட்டீங்களே? அவங்களுக்கு மாங்கல்ய தோஷம், அதான் இப்படி. இப்ப கிடைச்ச தாலி கையை விட்டு போயிடுச்சு, கூடிய சீக்கிரம்
கட்டின தாலிக்கும் ஆபத்து வரப்போகுது. இந்த அடியால் விஷயத்துல லாரியோட போய் அம்மன் சிலை மேல மோதிட வேண்டியதான். Thank you.
ஆத்மசாந்திக்காக யாரை கொல்ல சொன்னியோ அவன் உயிரே என்ன காப்பாத்த வச்சிட்டியே. வாழ்க்கையில தான் ஒண்ணு சேர முடியல, அதான் சாவலியாவது எங்க ஆத்மா ஒண்ணு சேரட்டுமேன்னு நான் இவரை கொல்ல சொன்னேன். ஆனா அவரோட மரண போராட்டத்தை பார்த்து என் மனசு மாறிடுச்சுமா. யாரோ செஞ்ச பாவத்துக்கு ஒரு பாவமும் செய்யாத இவரை கொல்றதுக்கு எனக்கு மனசு வரலம்மா. அது மட்டும் இல்லம்மா, ரத்னா என் கழுத்துல ஏற வேண்டிய தாலியை தட்டி பறிச்சிட்டாலும் அந்த தாலியை காப்பாத்துறதுக்காக அவ போராடினால அந்த போராட்டத்தை பார்த்து அவளை விதவை ஆக்குறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லம்மா. ஒருத்தரை பிரிச்சு வைக்கிறதால ஆத்ம சாந்தி கிடைக்காது, சேர்த்து வச்சாதான் சாந்தி கிடைக்கும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேம்மா. தயவு செஞ்சு அவங்கள வாழ விடுமா. சாமுண்டி, ஒரு பொண்ணு செய்யக்கூடாது துரோகத்தை நான் செஞ்சேன். ஆனா ஒரு பொண்ணு எப்பேற்பட்ட தியாகத்தையும் செய்வான்னு நீ நிரூபிச்சிட்ட. நீ செத்தோ எங்களை வாழ வச்சுட்ட, வாழ வச்சுட்ட சாமுண்டி. அம்மா, நான் செஞ்சதெல்லாம் தப்பு. சாமுண்டிக்காகத்தான் நான் பழிவாங்க வந்தேன். இப்ப சாமுண்டிக்காக உங்களை நான் மன்னிக்கிறேன்.